ஸோ இன்றைக்கி என்னன்னு தெரியல, நேரம் சரியில்லை. என்னென்னா போட்டிங் போகலான்னு பார்த்தா போட்டிங் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி எதுக்கு வந்தோம்டான்னு சொல்லிட்டு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. நண்பர்களே, இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா எங்கே போகிறோன்னே தெரியலை. கொடைக்கானல் ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்கு, வண்டி அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்குது. முன்டே தான் ட்ரிப்பு பிளான் பண்ணி வந்தோம், இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு. வந்ததே வந்துட்டு சுற்றி பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் ட்ராவலிங்லேயே பாதி டைம் போயிடுச்சு, டிராஃபிக்லேயே பாதி டைம் போயிடுச்சு. ஸோ கொடைக்கானலில் வந்துட்டு டூரிசம் டைமில் வந்து தயவு செஞ்சு வராதிங்க. டூரிசம் இல்லாத டைமில் வாங்க, அப்போ தான் நீங்கள் நல்லா சுற்றி பார்க்க முடியும். இல்லைனா டிராஃபிக்கில் மாட்டி சிக்கி சின்ன பிடமாயி காசு வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. டிஃபன் ஷாப்பில் நம்ம வந்துட்டு ஹாட் சாக்லேட் வாங்கியிருக்கோம், அப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம ஃபேமிலி ட்ரிப் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்துட்டு அந்த வேனில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த போமோ டாக்ஸ்லாம் நிறையா வரும் நம்ம ஃபேமிலி டாக் போகும்போது. அண்ட் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, புதுசாக நம்ம வந்துட்டு ஃபோன் வாங்கியாச்சு. இனிமேல் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில். ஸோ வந்துட்டு மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சின்னதாக ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன சாப்பிட்டோம், டீ, டீ, சமோசா, உளுந்தவடை, மூணு சாப்பிட்ருக்கோம். இப்போ முடிச்சுட்டு போகும்போது அந்த சீன்ஸ்லாம் காட்டுறே சூப்பராக இருக்கும் பாருங்கள். சரி பில்லு, இப்போ போகுமா? ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு கொடைக்கானலில் என்ட்ரி ஆனோன்னா இந்த சில்வர் ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். இப்போ நான் எதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, கேமராவில் என்னோடய வாய்ஸ் ரெக்கார்டாகலை, வீடியோ மட்டும்தான் ரெக்கார்டாகிருக்கு. அண்ட் பில்லு கூட ஏன் இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறேன்னா, தலைவனுக்கு வரும்போதே சரியான வாமிட்டு. அண்ட் மலை ஏறும்போது என் பயந்ததை நீங்களே பார்த்துருப்பீங்க, மூஞ்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரனால பில்லு ரொம்ப பயந்துட்டான். நண்பர்களே, இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா எங்கே போகிறோன்னே தெரியலை. கொடைக்கானல் ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்கு, வண்டி அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்குது. முன்டே தான் ட்ரிப்பு பிளான் பண்ணி வந்தோம், டிராஃபிக்லேயே போயிடும் போல டைம்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு. வண்டி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இங்கே போகிறோம் அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். ரோஸ் பார்க்க வந்தோம், பட் ஆனால் இங்கே அவ்வளோவா ரோசஸ் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வேறு ஸ்பாட்டுக்கு போகிறோம். இந்த கொஞ்சம் லீவ்னால நிறைய பேர் அதிகமாக வராங்க, செம்ம கூட்டமாக இருக்குது. ஊட்டி நாளைக்கு ஊட்டி போகிறோன்னா அண்ணே, ஊட்டி ஊட்டி கட்டவடா, இங்கே வா. இல்லை இதான் ஊட்டி இல்லை. பார்த்தீங்கன்னா வந்துட்டு குண்டு சுட்டோம். என்ன பில்லு, யாருமே யாருமே ஒன்று கூட சுடலை. ஸோ வந்துட்டு 14 குண்டு 100 ருபீஸ் தான். இப்போ நம்ம வேனுக்கு போயிட்டு அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்புறதான் வேலை. போமா? அது இதுன்னு கேட்கக்கூடாது, அடம்பிடிக்கக்கூடாது. ஸ்ப்ரிங் வாங்கிட்டியா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பைன் ஃபாரஸ்ட் போகலான்னு பார்த்தோம். பட் நீங்களே பார்த்துருப்பீங்க செம்ம டிராஃபிக்கு. ஸோ அதனால தான் சைட்லேயே வந்து ஒரு கார்டன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ என்னென்னலாம் சாப்பிட்டோன்னு பார்த்துருப்பீங்க. இந்த குடும்பத்தோடு போனாலே இந்த லெமன் சோறு, என்ன பில்லு, தயிர் சோறு, அப்புறம் சிக்கன் கிரேவி தான். சிக்கன் கிரேவி எல்லோரும் வீட்லேயும் செய்வாங்களான்னு தெரில. ஸோ அதான் நாங்கள் இன்றைக்கி வந்து சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து எங்கே போகிறோன்னு ஒரு பிளானும் கிடையாது, ஏன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது, எந்த வண்டியுமே நகர மாட்டியது. அதுக்கடுத்து எங்கே போனாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்ன போமா?
much later. So guys, இப்ப எங்க போயிட்டு இருக்கோனா கொடைக்கானல்ல ஃபேமஸான லேக் பீச் தான் போயிட்டு இருக்கோம். எதுக்குலாம் உங்களுக்கே தெரியும், அந்த போட்டிங் அப்புறம் சைக்கிளிங் இந்த மாதிரி ஃபன்னான இதெல்லாம் இருக்கும். சோ இந்த டைம்ல எப்படி இருக்குன்னு தெரியல, கூட்டமா இருக்கா அப்படின்னு. தலைவன் பில்லு முன்னாடி தான் போயிட்டு இருக்கான், வாய் வேற உலருது இந்த குளிர்ல. ஸோ இன்றைக்கி என்னென்னு தெரியல, நேரமே சரியில்லை. என்னென்னா போட்டிங் போகலான்னு பார்த்தா போட்டிங் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி எதுக்கு வந்தோம்டான்னு சொல்லிட்டு பெரிய தலைவலியாயிடுச்சு. ஏன்னா வந்ததே வந்துட்டு சுற்றி பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் ட்ராவலிங்லேயே பாதி டைம் போயிடுச்சு, டிராஃபிக்லேயே பாதி டைம் போயிடுச்சு. ஸோ கொடைக்கானலில் வந்துட்டு டூரிசம் டைமில் வந்து தயவு செஞ்சு வராதிங்க, ஓகேவா? டூரிசம் இல்லாத டைமில் வாங்க, அப்போ தான் நீங்கள் நல்லா சுற்றி பார்க்க முடியும். இல்லைனா டிராஃபிக்கில் மாட்டி சிக்கி சின்ன பின்னமாகி காசு வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. தயவு செஞ்சு வராதிங்க. எனக்கு முன்னாடி தான் போட்டிங் இருக்குது, ஆனால் என்னால் போட்டிங் போக முடில, டைம் முடிஞ்சிருச்சான். ஸோ இதுதான் வந்துட்டு என் வாழ்க்கையில் போன ஒஸ்ட் ட்ரிப்பு இதுதான். ஏன்னா மணி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எதையும் பார்க்க முடியலைப்பா. செம்ம டிராஃபிக்கு, எல்லாமே தீ ரேட்டுக்கு விற்கிறாங்க. நம்மனால அவங்க யாவரை கிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். பட் இதை மட்டும் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணுவீங்க. டூரிசம் வரனால அதிகமாக ப்ரைஸ் ஏற்றி விற்காதீங்க, யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அதிகமாக வர்றது நார்த் இண்டியன்ஸு, அப்புறம் கேரளாலேருந்து அதிகமாக வராங்க. அவங்கெல்லாம் சொன்ன ப்ரைஸில் தான் வாங்கிட்டு போகிறாங்க. பட் ஆனால் தமிழ் பீப்புள்ஸுக்கு தெரியல இது இவ்வளோதான் அப்படின்னு. கொஞ்சம் ரேட்டு ஏற்றி விற்கலாம், பட் அதிகமாக ரேட் ஏற்றி விற்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். பாய். டிவைன் ஷாப்பில் நம்ம வந்துட்டு ஹாட் சாக்லேட் வாங்கியிருக்கோம், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். 30 ருபீஸ்க்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஹாட் சாக்லேட்டு, சூப்பராக இருக்குது இந்த குளிருக்கு சாப்பிட, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு கொடைக்கானல்லே ஃபேமஸான இந்த பிரெட் ஆம்லேட். இப்போ நீங்கள் லேக் சைடு இருந்தீங்கன்னா இந்த சாப்பிட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஒரு சில்லான கிளைமேட்டில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து என்ன சாப்பிட்றோன்னு சொல்கிறேன், மேகி. பில்லு மேகி ஒரு ஆவரேஜான மேகி, நல்லாயிருக்கு பட் சாப்பிட ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் காலைல வந்தோம், நைட்டு கிளம்புற மாதிரி தான் பிளானு. ஸோ ஃபைனலாக லேக் வியூவில் வந்துட்டு இங்கே சாப்பிட்டோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு நிறையா. ஸோ டூரிஸ்ட் டைம் அப்போது வராதிங்க, டூரிசம் இல்லாத டைம் வாங்க, அப்போ தான் கொஞ்சம் உங்களால் காசை சேவ் பண்ண முடியும், நிறைய இடத்துல சுற்றி பார்க்க முடியும். கொடைக்கானல் எப்படி அப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.